நல்லா பசங்க கூட உட்காந்து மூக்கு பிடிக்க பிரியாணியை கெட்டு கெட்டின எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான சம்பவம் தான் நேற்று நடந்துச்சு. ரம்ஜான் அதுமா எங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆளுக்கு ஒரு பக்கெட் நிறைய பிரியாணி கொடுத்தா, அதுவும் கார்ல வந்து கொடுத்துட்டு போனான்னு பாத்துக்கோங்களேன். பக்கத்திலேயே எங்க ஃப்ரெண்டு இருந்துச்சா, அங்க போயிட்டு ஒரு தாமலத்தை எடுத்து நல்லா கழுவுகளும் கழுவிட்டு ஒரு ஒரு பக்கெட் பிரியாணியா கவுத்துனோம். அது கூடவே பாத்தீங்கன்னா ரைத்தா, சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் தால்சா, தனித்தனி பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்தா. இதெல்லாம் கடையில வாங்கினது இல்ல, அவங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே கொண்டு வந்து கொடுப்பான். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரம்ஜானும் பக்ரீத் அன்னைக்கு அவன் வீட்ல இருந்து பிரியாணி வந்துடும். நாங்களும் பசங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளுத்து கட்டுவோம். டேஸ்ட் சும்மா பட்டையை கிளப்பிருச்சு. இந்த ரம்ஜானுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிரியாணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேரை கமெண்ட்ஸை டேக் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து ஹாப்பி ஆவாங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிரியாணி கொடுக்கலாட்டி தயவு செஞ்சு எங்களை திட்டாதீங்க நண்பர்களே. ஏன்னா நண்பர்கள் இருக்கும் போது தான் ஹாப்பினஸ் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பிரியாணி கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துற நண்பர்கள் இருந்தால் பல மடங்கு ஹாப்பியா இருப்போம் நம்ம.